இவ்வளோ வெரைட்டியெல்லாம் தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கே மாறிடுவேண்டா. அப்படியாப்பட்ட இடம் எந்த இடம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திருச்சியில் 99 வெரைட்டிஸில் தோசை கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு நம்ம இன்றைக்கி வந்த இடம் தான் நம்ம கேம்பியன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஃபுட் ட்ரக்கான தோசை எக்ஸ்பிரஸ். இவங்க வெஜ்ஜில் மட்டுமே தோசை 99 வெரைட்டிஸில் கொடுத்துட்டு இருக்கதே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இவங்களோட மெனுவை பார்த்துட்டு ஷெஸ்வான் மிக்ஸ்டு வெஜ்ஜும் அது கூடவே மெக்சிகன் பீஸா தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபுட் ட்ரக் ஈவினிங் 6:30 நைட் 11:00 வரைக்கும் இருக்குங்க. இவங்க கிட்ட முக்கியமா சாம்பார் கிடையாது, ஒன்லி சட்னி மட்டும் தான். இவங்க கிட்ட மினிமம் 30 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 120 ருபீஸ் பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் தோசை எல்லாமே சேல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ண மிக்ஸ்டு வெஜ் ஷெஸ்வான் தோசைக்கு அந்த பிளைன் தோசை மேல எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கூடவே ஷெஸ்வான் சாஸும் ஊத்தி அப்படியே அதை ஸ்மாஷ் பண்ணி கட் பண்ணி நம்மளுக்கு பிளேட்ல வச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த ஃபுட் ட்ரக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷெஸ்வான் மிக்ஸ்டு வெஜ் தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் இல்லாம அந்த சட்னி வச்சு சாப்பிடறதுக்கே அந்த ஷெஸ்வான் தோசை நல்லா காரசாரமா சூப்பரா இருந்துச்சுங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இங்க கூட்டிட்டு போயிட்டு தோசை வாங்கி தரவும் சொல்லுங்க. அடுத்ததா ஆர்டர் பண்ண அந்த மெக்சிகன் பீசா தோசைக்கு அவங்க அதே மாதிரி தோசைக்கு மேல எல்லா வெஜ்ஜஸும் போட்டு மெக்சிகன் சாஸ்னும் ஒன்று மேல ஊத்தி அதையும் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க ரெடியா வச்சிருந்த அந்த சீஸை எடுத்து தோசை மேல ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோனே தோசை பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இப்ப வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இடம்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பீசா கட் பண்றது மாதிரி இந்த தோசையும் கட் பண்ணி நம்மளுக்கு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணாங்க. நான் இந்த தோசைக்கு சட்னி எதுவுமே வாங்கிக்கலாங்க. எனக்கு பர்சனலாக இந்த கானே பிடிக்காதுங்க. இந்த தோசையில் மேக்ஸிமம் கான் தான் போட்டு செஞ்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு ஒரு பைட் எடுத்து வச்சு பார்த்தேன். இவங்களோட இந்த மெக்சிகன் சாஸு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தோசை வெரைட்டி தான் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க தோணுச்சு பேசாமல் நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு மாறிடலாமா. என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்க வெஜ் லவர்ஸ்க்குலாம் ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னா அது இந்த ஸ்பாட்டு தாங்க. வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாருனாச்சும் ஒருத்தவங்க வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.